சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபர்மான ஆலிஸ் ப்ளூலிருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 2 பகுதி 2 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்னில் நம்ம மீதி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ மடமடன்னு போய் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. மீதி 5 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 60 வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். உங்கள் ரிட்டையர்மெண்ட் கழிச்சு இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் பண்ண முடியும். அது பேர் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மனி வந்து அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மினிமம் எவ்வளோ ருபீஸ் நீங்கள் சிப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு நீங்கள் சிப் ஆரம்பிக்கலாம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் கழிச்சு 60% அமௌண்ட் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 40% அமௌண்ட்டை நீங்கள் ஆன்யூவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆன்யூவிட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு, அதில் நீங்கள் லம்சம்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் லம்சம்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு வருஷமோ வந்து ரெகுலராக இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆன்யூவிட்டி சொல்லுவாங்க. இதுதான் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அடுத்தது கோல்டு. நம்ம எல்லாருமே என்ன பண்டிகையாக இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோல்டு வாங்குவோம். பட் கோல்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னங்க, முதல்ல வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்து கோல்டு வாங்குறது, அடுத்து வந்து ட்ரேடிங் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கோல்டு. கோல்டு வந்து ஒரு ஸ்லைட்லி ஹை ரிஸ்க் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்னா ஒன்றும் இல்லைங்க, கமர்ஷியல் பில்டிங்ஸு, லேண்டு, அப்பார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து வாங்கி விற்கிறது தாங்க. ரியல் எஸ்டேட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முதல் ஒன் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன், லைக் அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சா அதிகமாகும், அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ரெண்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ரெண்ட் கிடைக்கும்ல, அது பேர் ரெண்டல் இன்கம்ங்க. ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து அந்த லேண்டோட லொக்கேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஏஎம்சிஸ் அப்படின்னு சில கம்பெனிஸ் இருப்பாங்கங்க. ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, பிர்லா ஏஎம்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து காசு வந்து கலெக்ட் பண்ணி அதை மல்டிபிள் திங்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்தந்த பாண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு, ஸ்டாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் டிசைட் பண்ணி அது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்லைட்லி லெஸ் ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதனால இது கொஞ்சம் லெஸ் ரிஸ்க் கேட்டகரின்னே சொல்லலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் பிகினராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு மெதுவாக ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நம்மளோட அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப், ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்காக வந்து தன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியோடது வாங்குறீங்களோ அதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக நீங்கள் அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப்பும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னா அதுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க்கு உங்களுக்கும் ரிலேட்டடாக இருக்கும். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் மனி வந்து ரிட்டர்ன்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கான கேட்டகரின்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அதை பொறுத்த மாதிரி நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.